இந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம் நூதன சுவிசேஷங்கள், நூதன சுவிசேஷங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அந்த பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் இல்லாத எதையும் எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நூதன சுவிசேஷத்திற்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். நாம் நற்கிரியை செய்கிறதுனால் ரட்சிக்கப்படுகிறதில்லை, ரட்சிக்கப்பட்டதினால் நாம் நற்கிரிகளை செய்ய கர்த்தர் நம்மை பாத்திரமாக பயன்படுத்துகிறார், வணைகிறார். உள்ளத்திலே கல்வாரியின் அன்பு நமக்கு ஊற்றப்படும் பொழுது நம்மால் சும்மா இருக்க முடியாதுங்க. உண்மையிலே ஆண்டவருடைய அன்பு நம்மை தொற்றிருக்குமானால், ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால், கண்ணெதிரே ஒருவர் ஒரு குழியிலே விழுவதை நாம் பார்த்து விட்டு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டோம். இந்த உள்ளான மனிதனிலே, உள்ளான மனுஷியிலே நாளுக்கு நாள் உன்னதத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? நாம் ஒரு ஃபெயிலியரில் நம்ம போகும்போது நம்முடைய சிந்தையிலே எப்படியாக சிந்திக்கிறோம்? ஒரு சஃபரிங், ஒரு ஒரு பெயின், ஒரு வலி, ஒரு தோல்வி, எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் நமக்கு கிடைக்கல. அப்போது ஆண்டவரை குறித்ததான நம்முடைய தரிசனம், அவருடைய அன்பை குறித்ததான நமது எண்ணங்கள், அவரை குறித்ததான நம்முடைய சிந்தையில் என்ன மாற்றம் வருகிறது? எல்லாம் நன்றாக இருக்கும்போது நம் அல்லேலூயா என்று சொல்லுவது எளிது. ஆனால் எல்லாம் எதிராக இருக்கும்போது நாம் கர்த்தரோடு நடக்கிறோமா? ஆபகூக்கில் ஒரு வசனம் வருகிறது. ஆபகூக் 3:17 நம்ம பார்த்தோம். அப்படின்னா அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். மான்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, எவ்வளவு ஸ்டீப்பான ஹில்ஸ், உயரமான ஒரு மலைகளிலும் மவுண்டன்ஸ் விழாமல் நடக்கும். கர்த்தர் நம்மை உன்னதங்களிலே நடக்கிறதற்காக நம்மை பழக்க வைக்கிறார். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாம் தோல்வி அடைந்தவர்கள் போல காணப்பட்டாலும், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறவர்கள் போல காணப்பட்டாலும், துன்பப்படுத்தப்படுகிறவர்களாக நாம் இருந்தாலும், கர்த்தருக்காக நாம் நிற்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. அதான் நம்முடைய குவைட் டைம், தனி தியானம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் உட்காருகிறோமா? அல்லது இன்னும் ஒரு வசனம் ரெண்டு வசனம் வாசிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கோமா? அரை மணி நேரமாவது பைபிள் வாசிச்சு, அரை மணி நேரமாவது ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த குவைட் டைம் இல்லாமல் தயவு செஞ்சு உங்களுடைய நாளை தொடங்காதீர்கள். பரலோகத்தை குறித்ததான ஒரு தரிசனம், ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு கரிசனை, நற்கிரியைகள் நம்மிடத்தில் எவ்வளவாக காணப்படுகிறது? நாம் நற்கிரியைகள் செய்கிறதுனால் ரட்சிக்கப்படுகிறதில்லை, கர்த்தர் நம்மை இலவசமாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அதனால நம்ம நற்கிரியைகளை செய்கிறோம். மறுபடியும் சொல்றேன், கிரியைகளினால், நாம் நற்கிரியை செய்கிறதுனால் ரட்சிக்கப்படுகிறதில்லை, ரட்சிக்கப்பட்டதினால் நாம் நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் நம்மை பாத்திரமாக பயன்படுத்துகிறார், வணைகிறார். எப்படியாக? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 18:1 6 ஒரு ரேமா வேர்ட், எப்படியாக ஒரு குயவன் ஒரு களிமண்ணை வனைந்து 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 அது சுடும் வரைக்கும் வனைவானுங்க. ஒரு குயவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த களிமண் அந்த அடுப்பில் போய் சூடு பண்ணி விட்டால் அதனோட ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. ஆனால் குயவன் களிமண் வந்து குயவன் கையில் இருக்கும்போது அது கெட்டு விட்டால், கர்த்தர் மீண்டும் 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 வனைந்து வனைந்து வனைந்து
அவருக்கு ஏற்ற பாத்திரமாக வரும் வரைக்கும் கர்த்தர் நம்மை வணைய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நம்ம சிந்தையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆத்துமாக்கள் மீது கரிசனம், ஆத்துமாக்கள் மீது ஒரு கரிசனை, பரலோகத்தின் மீது ஒரு வாஞ்சை, இந்த உலகத்தின் மீது ஒரு ஒரு பவுண்டரி, இந்த உலகம் நம்மை இழுத்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த அந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். டஸ்ட் ஃப்ரம் த கிரவுண்ட் ஃபார் அ கிரேட்டர் பர்பஸ். மண்ணினாலே நம்மை உருவாக்கி அந்த பாத்திரமாக படைத்து ஒரு உன்னத நோக்கத்தோடு கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதை குறித்ததான ஒரு சில பகுதிகளை நாம் தியானித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த உலகத்தை உருவாக்கினார். உலகம் தோன்றிய நாள் முதல் கல்வாரி நாள் வரைக்கும், கல்வாரியில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த நாள் வரை, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள தேவன், நம்மோடு கூட இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை தந்த தேவன், அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சீக்வன்ஸாக நம்ம பார்க்குறோம். உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரைக்கும் எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அது சிறப்பான இன்சிடென்ட்ஸ் என்னது அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய கல்வாரி தியாகமான அவருடைய மரணமும் அற்புதமான அவருடைய உயிர்த்தெழுதலும் பரமேறுதலும் அடுத்ததாக பரிசுத்த ஆவியானவருடைய வரவும் இந்த நாள் வரைக்கும் நம்மை தாங்கி வருகிற அவருடைய அன்பும் ஒரு டீப்பாக நம்ம பார்க்க போயினால் ஆதாமை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் ஆதாமை மண்ணினாலே உருவாக்கினார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும், நல்ல கவனிங்க. ஆதாம் உருவாவதற்கு முன்பதாகவே வானத்தையும் பூமியையும் சர்வ சேனையும் உருவாக்கிவிட்டு ஆதாமை உருவாக்கினார். உன்னத பாட்டில் ஒரு வசனம் வருகிறது, நம்ம வந்து அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. கர்த்தர் நம்மை மறைத்து வைத்திருக்கிறார், வேலியடைத்து வைத்திருக்கிறார். தண்ணீர், ஜீவ தண்ணீர் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன தேவன், என்னிலே பானம் பண்ணுகிறவன் ஒரு காலும் தாகம் உண்டாகாது என்று சொன்ன தேவன், இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு நாளும் ஆண்டவரை சந்தேகப்படக்கூடாது. அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நாம் ஜெபித்தோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று நாம் பார்த்தோம். நெவர் பி அஃப்ரைட் டு ட்ரஸ்ட் அன் அன்னோன் ஃபியூச்சர் டு அ நோன் காட். காரி தன்பும் சொன்ன வார்த்தை இது, நெவர் பி அஃப்ரைட் டு ட்ரஸ்ட் அன் அன்னோன் ஃபியூச்சர் டு அ நோன் காட். நாம் நம்மை அழைத்த தேவனை அறிந்திருக்கிறோமா? அவருடைய அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நம்மை உருவாக்கின பாத்திரமாக உருவாக்கினார். உன்னத வேலைக்காக நம்மை உருவாக்கி இருக்கிறார். கர்த்தர் நம்மை சிருஷ்டித்து இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த ஹெவன்லி பர்பஸ் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறோமா? நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து அந்த என்ன பர்பஸ், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை, அதை எதற்காக பிடிக்கப்பட்டோம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் சில வேத பகுதிகளை பார்த்து நாம் ஜெபிப்போம். ஒரு கிறிஸ்டியன் வந்து மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்டியன், ஒரு பானகேன் கிறிஸ்டியன், 24/7 கிறிஸ்டியன். நம்ம வந்து வேலைக்கு போகிற இடத்துல வேற மாதிரியும், வீட்டில் வேற மாதிரியும், கடைக்கு போகும்போது வேற மாதிரியும், கார் ஓட்டும் போது வேற மாதிரியும் நம்ம இல்லை, ஒரே ஆள். ரைட், 24 மணி நேரமும் 7 நாட்களும், 24/7 என்று சொல்லுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. ஆறாவதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அதுக்கு முந்தைய வசனத்திலே நாம் பார்த்தால், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று நாம் இந்த உலக காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அல்லது க
கல்வாரி அன்பினாலே நாம் நிறைந்தவர்களாக சுவிசேஷ பாரம் நம்முடைய இருதயத்தில் எவ்வளவாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்துமா அழியும் போதும் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒருவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது அவரை குறித்ததான நமக்கு தெரிந்த எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கல்வாரி அன்பு நம் உள்ளத்திலே எப்படியாக நாம் ஏவப்படுகிறோம், சுவிசேஷ பாரம் ஒன்றே நாம் நம்முடைய சுமையாக மாற வேண்டும் என்று ஃபாதர் பெர்க்மேன்ஸ் அவர்கள் எழுதிய பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. சுவிசேஷ பாரம் ஒன்றே நமக்கு சுமையாக மாற வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய முன்னோர்கள் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சுவிசேஷத்திற்காக ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படாத இடங்களிலே அறிவிக்கப்பட நாம் என்ன செய்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் நேரத்தையும் நம்முடைய தாளந்துகளையும் நம்முடைய செல்வங்களையும் அதற்காக நாம் கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்வது எதுக்குன்னா, நம்முடைய உள்ளத்திலே கல்வாரி அன்பு இருக்கும்போது நாம் மனதார கொடுப்போம், யாருமே நமக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா நாங்கள் ஒரு காலத்தில் கண்ணு தெரியாமல் இருந்தோம், இன்னைக்கு ஆண்டவர் எங்கள் கண்களை திறந்து விட்டார். அதுக்காக எத்தனையோ பேர் இன்னும் கண்ணு தெரியாமல் இருக்காங்க, அவர்களுக்கு கண் தெரியத்தக்கதாக கர்த்தர் கண்களை திறக்கத்தக்கதாக இந்த ஊழியத்திற்கு நாம் கொடுப்போம் என்று நாம் மனதார கொடுப்போம். உள்ளத்திலே கல்வாரியின் அன்பு இருக்கிறதா என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பரலோகத்தை குறித்ததான ஒரு தரிசனம் நிறைந்த வாழ்க்கை, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலகத்தின் வேலைக்காக, இந்த உலகத்தின் உயர்வுக்காக, ப்ரமோஷனுக்காக இவ்வளவு நம்ம பிரயாசப்படுகிறோம். பரலோகத்தின் மகிமைக்காக, பரலோகத்தின் தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு தரிசனம் நமக்கு இருக்கிறதா? அன்காட்லி வர்சஸ் காட்லி. நம்ம சங்கீதம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதற்காக வந்து நம்ம பிடிக்கப்பட்டோம் என்பதை நாம் கொஞ்சம் உணர்ந்து பார்ப்போம். இருதயம் கர்த்தருக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் நம்மை இந்த நேரத்தில் ஒரு சில வேத பகுதிகளில் நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:6-7 2 கொரிந்தியர் 4:6-7 இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷங்களை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். நாம் முதலாக பார்த்தோம், ஆதாமை தேவன் மனிதனாலே உருவாக்கினார். உருவாக்கப்பட்ட பாத்திரம் உன்னதருடைய வேலைக்காக. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். சில விஷயங்கள் வந்து அது நமக்கு கொடுக்கப்பட வேண்டும், ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அதை நாம் முழுவதுமாக இந்த ஏற்றுக்கொண்டு இந்த மட்பாண்டமாகிய சரீரத்திலே இந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்கிறார். அதனால் உலகத்தின் பார்வையிலே நாம் வித்தியாசமானவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் கர்த்தர் வித்தியாசம் பார்க்கிறார். அதே வித்தியாசத்தை நம்மையும் பார்க்க வைக்கிறார். எல்லாரும் ஒரு வழியில் போகும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் மாத்திரம் ஒரு தனியாக ஒரு வழியில் செல்வார்கள். ஏன்னா அது அவங்களால் எடுத்த முயற்சி அல்ல, இது அவர்களால் உண்டானது அல்ல, கர்த்தரே அதை செய்வார், கர்த்தரே அதை நடத்துவார்.
அன்னின் மணி போல பாதுகாக்கிறதற்கு. அதாவது எப்படின்னா, அந்த நம்மை காக்கிற தேவன், ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, பறந்து காக்கிற பட்சி போல அப்படின்னு. சரியாக சொல்ல போனால் அந்த கோழி தன் குஞ்சுகளை இப்படி கூட்டி சேர்க்குமா. அப்போ ஒரு கழுகு வந்து வட்டமிடும் போது அழகாக அவ்வளவு குஞ்சுகளையும் அந்த செட்டைக்குள்ளாக மறைத்து வைத்துக் கொள்ளும். கழுகு எடுக்க வரும்பொழுது கோழி வந்து அவ்வளவு வேகமாக பிள்ளைகளை, அது குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தர் நம்மை அப்படியாக பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதனால நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் வடிந்து போகிறதில்லை. இது 2 கொரிந்தியர் 4:8-9 வாசித்தேன். எப்பக்கத்திலும் நெருக்கப்படுதல் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடையலாம் மனம் முறிவடைகிறதில்லை, இத்தனை முறை துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இதுதான் ஒரு பெரிய ஒரு கிறிஸ்தியனுடைய பெரிய சக்தி, ஒரு ஸ்ட்ரென்த் கர்த்தரால் கிடைக்கப்படுகிறது. அதனால தான் இன்றைக்கு எவ்வளோ நார்த் கொரியாலையும் சரி, சைனாலையும் சரி, நேபாள், பூட்டான் அங்கெல்லாம் போய் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் நம்ம பார்த்தோம்னா, அவர்களையும் தேவன் அப்படியாக உருவாக்கி வைத்திருக்கிறார். இந்த உள்ளான மனிதனிலே, உள்ளான மனுஷியிலே நாளுக்கு நாள் உன்னதத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? நாம் ஒரு ஃபெயிலியரில் நம்ம போகும்போது நம்முடைய சிந்தையிலே எப்படியாக சிந்திக்கிறோம்? ஒரு சஃபரிங், ஒரு ஒரு பெயின், ஒரு வலி, ஒரு தோல்வி, இத்தனை முறை ட்ரை பண்ணாலும் நமக்கு கிடைக்கல. அப்போது ஆண்டவரை குறித்ததான நம்முடைய தரிசனம், அவருடைய அன்பை குறித்ததான நமது எண்ணங்கள், அவரை குறித்ததான நம்முடைய சிந்தையில் என்ன மாற்றம் வருகிறது? எல்லாம் நன்றாக இருக்கும்போது நம் அல்லேலூயா என்று சொல்லுவது எளிது. ஆனால் எல்லாம் எதிராக இருக்கும்போது நாம் கர்த்தரோடு நடக்கிறோமா? ஆபகூக்கில் ஒரு வசனம் வருகிறது, ஆபகூக் 3:17 நம்ம பார்த்தோம். அப்படின்னா அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். மான்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எவ்வளவு ஸ்டீப்பான ஹில்ஸ், உயரமான ஒரு மலைகளிலும் மவுண்டன்ஸ் விழாமல் நடக்கும். கர்த்தர் நம்மை உன்னதங்களிலே நடக்கிறதற்காக நம்மை பழக்க வைக்கிறார். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாம் தோல்வி அடைந்தவர்கள் போல காணப்பட்டாலும், எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறவர்கள் போல காணப்பட்டாலும், துன்பப்படுத்தப்படுகிறவர்களாக நாம் இருந்தாலும், கர்த்தருக்காக நாம் நிற்கும்போது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க. அதான், அதாவது நம்முடைய கண்களை கண்ணீர் எண்ணியிருக்கும், நம்முடைய ஆத்மா நம் இடர்தலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ என்று ஒரு வசனம், சங்கீதம் 56:8-13 என் கண்ணீரை உடைய துருத்தியிலே வைத்திருக்கிறீர், இவர் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறீர், அவர்கள் எல்லாம் உடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கர்த்தர் நம்மை காப்பாற்றி வருகிறார். நம்முடைய சிந்தையில் என்ன மாற்றம்? ஏன்னா நம்ம சிந்தனையில் உள்ள மாற்றம் வந்து வாழ்க்கை முழுவதிலும் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. ஏன்னா அதான் பிரெயின், நம்முடைய சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்கும்போது நம்முடைய முழு வாழ்க்கையும் மாறும். முழு வாழ்க்கையும், முழுமையான ஒரு வாழ்க்கையும் கர்த்தரால் அது மாற்றப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. அடுத்ததாக பிலிப்பியர் 4:4-7 சிந்தையில் மாற்றம் வாழ்க்கை முழுவதிலும் மாற்றங்களை கொண்டு வருகிறது. எப்படி என்று பார்ப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள்,
சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், சிந்தையில் மாற்றம் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானம் போல நான் கொடுக்கிறதில்லை, உலகம் உங்களிடத்திலிருந்து எடுக்க முடியாத, ஒருவரும் உங்களை இடத்திலிருந்து எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கு. ஏன்னா இப்ப நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் சுமந்து செல்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை எந்த மனிதனும் நம்மிடத்திலிருந்து எடுக்க முடியாது. நல்லா கவனிங்க, நல்லா அப்ளை பண்ணி பாருங்க. உலகம் கொடுக்கிற சமாதானம் போல நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் கிடையாது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும், கவனிங்க, உங்கள் சிந்தைகளையும், உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தைகளையும், இருதயம் சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த வசனத்தை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது லூக்கா 10:19 கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்தினார். அதை நான் எடுத்து வாசித்தேன். அப்பொழுது அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், அந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 70 சீடர்களை அனுப்புவார். அப்பொழுது அவர்கள் வந்து சொல்லுவார்கள், நாங்கள் சொன்ன உடனே பிசாசுகள்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், 19 வசனம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். கவனிங்க, இந்த வசனத்தை வாசிச்சுட்டு பிலிப்பியர் 4:6 அந்த இப்போ வாசன 4 முதல் 7 வரைக்கும் வாசிப்ப, அதுக்கு முந்தின வசனம் 3 வசனத்தில் இருக்கு, அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய வசனம் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. நல்லா கவனிங்க, உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய பெயர்கள். அதே மாதிரி நம்முடைய பெயர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று நம்மை இன்று என்கரேஜ் பண்ணுகிறார். அப்போ கர்த்தர் வந்து நம்மிடத்துல சில விஷயங்கள் எதிர்பார்க்கிறார். அவைக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். நம்முடைய விசுவாசம் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாளுக்கு நாள் அவரோடு கூட நம்மளுடைய ஐக்கியம் அதிகமாக வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கனிகளை தேடுகிறார், கனிகளை தேடுகிற கர்த்தர். நம்முடைய குவைட் டைம், தனி தியானம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் உட்காருகிறோமா, அல்லது இன்னும் ஒரு வசனம் ரெண்டு வசனம் வாசிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கோமா, அரை மணி நேரமாவது பைபிள் வாசிச்சு அரை மணி நேரமாவது ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த குவைட் டைம் இல்லாம தயவு செஞ்சு உங்களுடைய நாளை தொடங்காதீர்கள். எப்படியாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஒரு முடிஞ்சா ஒரு ஒரு டைரி மாதிரி ஒரு நோட்டு ஒன்று வாங்கிட்டு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற வசனங்களை எழுதுங்கள். ஒவ்வொரு நாளும் எழுதி வைத்துவிட்டு அந்த மாதம் முடியும் போது, அந்த வாரம் முடியும் போது ஆண்டவர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் அழகாக அவர் பேசியிருப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரோடு நாம் என்ன பேசுகிறோம், கர்த்தர் ஜீவிக்கிற தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நம்மோடு கூட அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்ல நம்ம இருக்கும்போது நம்ம கூட பேசுகிறார். நாம் பொறுமையாக நாம் கவனிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல ஆண்டவரிடத்துல என்ன பேச வேண்டும் என்பதை கர்த்தரே நமக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஆதாமை தேவன் உருவாக்கினார், மண்ணினாலே உருவாக்கினார், உருவாக்கப்பட்ட பாத்திரம் உன்னதமான வேலைக்காக, சுவிசேஷ பாரம் நமக்கு எப்படி இருக்கிறது,
அந்த உள்ளத்திலே கல்வாரியின் அன்பு நமக்கு ஊற்றப்படும் பொழுது நம்மால் சும்மா இருக்க முடியாதுங்க. உண்மையிலே ஆண்டவருடைய அன்பு நம்மை தொட்டிருக்குமானால், ஆண்டவருடைய ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமானால், கண்ணெதிரே ஒருவர் ஒரு குழியிலே விழுவதை நாம் பார்த்து விட்டு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டோம். எப்படி சம்மதிப்போம்? சம்மதிக்க மாட்டோம். ஆண்டவர் அதை விட மாட்டார். அப்போ அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும், அந்த ஊழியங்கள் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறது. நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதே இல்லைங்க. அந்த சிந்தையில் மாற்றம் வாழ்க்கை முழுவதிலும் மாற்றத்தை கொண்டு வரும். அந்த ஆண்டவர் கொடுத்த வல்லமை, அந்த சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறது? நாம் இன்னும் பாவத்திலே விழுந்து விழுந்து எழுந்திருக்கிறோமா, அல்லது மற்றவர்களை தூக்கி விடுகிறோமா? கர்த்தர் சீஷர்களை தேடுகிறார். நம்முடைய சீஷத்துவம் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு டிசிப்ளின்டு லைஃபாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான நம்மளுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? அந்த கரெக்டா அன்காட்லி காட்லி வரும்போது அந்த பவுண்டரிஸ் எப்படி வரைந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகமும் உன்னதமும் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கும். நாம் உலகத்திற்காக நிற்கிறோமா, அல்லது கர்த்தருக்காக இருக்கிறோமா? அதாவது ஒரு ஒரு பழமொழி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. உயிருள்ள மீனுக்கு கடலே சொந்தம், செத்த மீன் கடலுக்கு சொந்தம். நம்ம வந்து உயிருள்ள மீன். பரிசுத்தாவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மட்பாண்டமாகிய சரீரத்திலே நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம வந்து வி கேன் ஸ்விம் அகெயின்ஸ்ட் த வாட்டர் ஃப்ளோ. உலகம் நம்ம எதிர்த்து வரும்போது அதனை எதிர்த்து ஸ்விம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எப்படியாக தாவீதை குறித்ததான ஒரு வார்த்தை அப்போஸ்தலர் 13:36 எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். நல்ல கவனிங்க, தாவீது என்ன வேலை செஞ்சார்? அவர் கிங்க, கிங். அவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். 17 அபிஷேகம் பண்ணப்பட்டார். 30 அவர் மன்னனாக மாற்றினார். 70 தேவருடைய ராஜ்யம் சென்றடைந்தார். 40 ஒரு கிங்ஷிப், ஒரு வாழ்க்கை. அப்போ தன் காலத்திலே, அவருடைய காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு, அதான் நான் சொல்றேன், நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்காக செய்யுங்கள். யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கர்த்தருக்காக நாம் வேலை செய்வோம். மறைமுகமாக அநேக கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்குது. நம்ம எந்த மாதிரி வெப்சைட்ஸில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோம், நம்முடைய ஹிஸ்ட்ரிஸ் எந்த மாதிரி இருக்கிறது, கான்டெக்ட் மாதிரி இருக்கிறது, எந்த மாதிரியான டெக்ஸ்ட் நம்ம பண்ணி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த டிஜிட்டல் லைஃப்பில் நம்முடைய பரிசுத்தம் எவ்வளவாக கர்த்தரால் பாதுகாக்கப்படுகிறது? அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நம்ம எல்லாரும் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். 24/7 கிறிஸ்டியன்ஸுங்க நம்மெல்லாம். ஆண்டவருக்காக நாம் வேலை செய்வோம். செய்த பின்பு நித்திரையடைந்து, ஊழியர்கள் மரிக்கலாம் ஆனால் ஊழியங்கள் மரிப்பதில்லை. நல்ல கவனிங்க, ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். மண்பாண்டமாகிய சரீரம், மண்பாண்டமாகிய சரீரம் அழிவை கண்டது ஆனால் ஆத்துமா அழிவை காண்பதில்லை. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆத்துமா எவ்வாறாக கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறோமா? நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எதற்காக பிடிக்கப்பட்டிடும், அதை நான் பிடித்து கொள்ளும்படி, பர்பஸ். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். பிலிப்பியர் 3:12-14 பிலிப்பியர் 3:12-14 வரைக்கும்
நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அந்த கர்த்தருடைய ஊழியம் நம்ம வந்து யாரும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிலாம் நம்ம செய்ய வேண்டாம். உண்மையிலே ஆண்டவர் கையிலே அவருடைய ஊழியத்தை பெற்றிருப்பீர்கள் என்றால் நீங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லலாம், அல்லது வந்து ஒரு சின்னதாக ஒரு 10 ஃபேமிலியில் வந்து போய் ஒரு காணிக்கை வாங்கி ஒரு மிஷன் ஏஜென்சிஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம். எங்கள் ஊரில் இந்த உண்டியல் கொடுப்பாங்க, ஒரு 10 வீட்டில் கொடுத்து கரெக்டாக மந்த்லி மந்த்லி வந்து உண்டியல் வாங்கி கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து சைன் பண்ணி ரிசிப்ட் போவாங்க. நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். என்ன இருந்தாலும் சரி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், இங்கே வசனத்தை முடிங்க பார்க்கலாம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை கனப்படுத்துவான், பிதாவாகிய தேவன் கனப்படுத்துவார். தேங்க்யூ பிரதர். பிதாவாகிய தேவன் கனப்படுத்துவார். கனமான ஊழியத்தை நாம் செய்கிறோம். சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் என்பது அல்ல. கர்த்தர் எதற்காக உன்னை பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ளும் ஆசையாய் தொடர்ந்து கொள். அப்போ நாம் எதற்கு பிடிக்கப்பட்டேன் என்று நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்கு பிடிக்கப்பட்டேன், வாட் இஸ் த பர்பஸ், நோக்கம் என்னங்க? 40 வயது, 45 வயது, 70 வயது, சங்கீதத்திலே 90வது சங்கீதத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய மனிதன் மோசே எழுதும்போது 70 வயது பலத்தின் மிகுதியினால் 80 வயது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? 70 வயது, 80 வயது, 90 வயது, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாட்கள் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் அவன் கொடுத்த ஊழியங்கள் கொடுத்ததற்கு நிச்சயமா கணக்கு கேட்பாருங்க. நமக்கு கொடுக்காததுக்கு கணக்கு கேட்க மாட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, அதனால செய்யலை. நோ, வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட், உன் கையில் இருப்பது என்ன, அவ்வளோதான். உன் கையில் என்ன ஊழியம் இருக்கோ அதை நாம் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்காக நாம் செய்வோம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகள் முன்னானவைகள் என்று நான் எழுதியிருக்கேன். கடந்த கால நினைவுகள் நம்மை கர்த்தருக்கு நேராக வழிநடத்த வேண்டும். கடந்த கால நினைவுகள் நம்மை சோகத்திற்கும் துக்கத்திற்கும் நேராக வழிநடத்தக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நாம் அநேகரை மன்னிக்காமல் இருக்கிறோம் என்று அர்த்தம். இன்னும் கடந்த கால நினைவுகள் நமக்கு சரியாக இல்லை என்றால் கர்த்தருக்குள்ளாக நாம் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை நாம் மண்பாண்டமாகிய சரீரத்திலே பொக்கிஷமாய் வாங்கி கொண்டு இந்த பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நல்ல கவனிங்க, பின்னானவைகள் நம்மை பாரமாக இழுக்கிறதா? நம்ம உறவினர்களாக இருக்கலாம், கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சபையில் உள்ளவர்களாக இருக்கலாம், யாராவது ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை பிடித்து கொண்டிருக்கிறோமா? இல்லை யாராவது தப்பாகவே பேசியிருக்கட்டுமே, தப்பாகவே ஏதாவது செஞ்சிருந்தால் கர்த்தர் நமக்கு மன்னித்தது போல அவர்களையும் நாம் மன்னிப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயம். இது நம்ம நினைச்சு ஓட்டம் அல்ல. நல்லா கவனிங்க, Philippians 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்க. அதாவது பின்னிட்டு பார்க்கிறவன் ராஜ்யத்திற்கு ஏற்றவன் அல்ல. பின்னிட்டு பார்க்கிறோமா? அவைக்குரிய வாழ்க்கையிலே தோல்விகள், அவைக்குரிய வாழ்க்கையிலே ஒரு தொடர்ச்சியான விழுதல்கள், மனமேகங்கள் நமக்கு இருக்கிறதா? ஆண்டவர் நம்ம அழைத்தாருங்க, தேயத்திற்கு இந்த வாழ்க்கைக்கு நம்ம அழைத்தார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமாப்பின் பந்தய பொருளுக்காக நீங்களும் நான் இந்த வாழ்க்கையை வாழ்வதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையின்படி, அவருடைய பலத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து, அந்த எப்படியாக ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான், ஆனால் தாவீதின் ஆத்துமா அழியவில்லை. அதுபோல ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய ஆத்துமா அழிவதில்லை, அழிவை காண்பதில்லை. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நமக்கு இருக்கிறதா? நம்மை கொஞ்சம் இன்றைக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். பரலோகத்தை குறித்ததான ஒரு தரிசனம், ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு கரிசனை, நற்கிரியைகள் நம்மிடத்தில் எவ்வளவாக காணப்படுகிறது? நாம் நற்கிரியைகள் செய்கிறதினால் ரட்சிக்கப்படுகிறது இல்லை, கர்த்தர் நம்மை இலவசமாக கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. அதனால நம்ம நற்கிரியைகளை செய்கிறோம். மறுபடியும் சொல்றேன், கிரியைகளினால் நாம் நற்கிரியை செய்கிறதினால் ரட்சிக்கப்படுகிறது இல்லை, ரட்சிக்கப்பட்டதினால் நாம் நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் நம்மை பாத்திரமாக பயன்படுத்துகிறார், வணைகிறார். எப்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 1 முதல் 6 வரை ஒரு ரேமா வேர்டு, எப்படியாக ஒரு குயவன் ஒரு களிமண்ணை வனைந்து 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 அது சுடும் வரைக்கும் வனைவானுங்க. ஒரு குயவனை நீங்க பாத்தீங்கன்னா அந்த களிமண் அந்த அடுப்புல போய் சூடு சூடு பண்ணி ஒன்ஸ் சூடு பண்ணி விட்டால் அதனோட ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியாது. ஆனால் குயவன் களிமண் வந்து குயவன் கையில் இருக்கும்போது அது கெட்டு விட்டால் கர்த்தர் மீண்டும் 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 வனைந்து 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 அவருக்கு ஏற்ற பாத்திரமாக வரும் வரைக்கும் கர்த்தர் நம்மை வனைய வல்லமுள்ளவராயிருக்கிறார். இந்த விஷயங்களை நாம் தொடர்ந்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நம்ம சிந்தையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆத்துமாக்கள் மீது கரிசனம், ஆத்துமாக்கள் மீது ஒரு கரிசனை, பரலோகத்தின் மீது ஒரு வாஞ்சை, இந்த உலகத்தின் மீது ஒரு ஒரு பவுண்டரி. இந்த உலகம் நம்மை இழுத்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்கள், ஆசாபாசங்கள், நாம் எப்படியாக இருக்கிறோம்? பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அந்த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தின் விலை, சீஷத்துவத்தின் விலை. நல்ல மேய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்தாருங்க, முழு மனுக்குலத்திற்கும் ஒரே பலி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த காலத்திலே நாம் பார்க்கிறோம் நூதன சுவிசேஷங்கள், நூதன சுவிசேஷங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அந்த பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் இல்லாத எதையும் எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நூதன சுவிசேஷத்திற்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தைகள், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, இந்த மாதிரியான ஒரு எட்டர்னல் வேல்யூஸ்க்காக நாம் சந்தோஷப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து இதை கேட்டவர்கள் கேட்க போகிறவர்களுக்கு பயன்படுத்துவாராக. நான் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி பொக்கிஷத்தை அவருக்கு கொடுத்தீரே சுவாமி. ஆண்டவரே, அன்று முதல் கல்வாரியின் நாள் வரைக்கும், கல்வாரியின் நாள் முதல் பரமேறுதல் வரைக்கும், பரமேறிய நாள் முதல் பரிசுத்தாவியாருடைய வரவு வரைக்கும், பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்திலே வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எல்லா ஜாதிகள், எல்லா மொழிகள், எல்லா கோத்திரங்களுக்கும் உடைய வார்த்தைகள் கொண்டு செல்லப்படுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் சுவாமி. இந்த மட்பாண்டங்களிலே உடைய பரிசுத்தாவியானவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷ பாரம் ஒன்று எங்களுடைய சிந்தையிலே நிறைவாக இருக்கட்டும் சுவாமி. கல்வாரியின் அன்பு எங்களை இன்னுமாக ஆண்டவரே எங்களுக்கு நிறைவாக தாரும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் முதலாவதாக தேடாமல் இருந்திருந்தால் கர்த்தாவே அவைகளையெல்லாம் மன்னித்தரல சுவாமி. நீர் எங்களை உருவாக்கினீர் ஒரு
பாத்திரமாக கர்த்தாவே உம்முடைய வேலைக்காக சுவாமி இந்த 24/7 வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே அந்த எங்களுக்கு கொடுத்த ஊழியங்கள் கர்த்தாவே பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே உள்ளான மனித நிலையை நாங்கள் பலனடைய வேண்டும் சுவாமி. அந்த பலன் உன்னதத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஐயா. அந்த சிந்தையிலே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வாங்க. ஜீவ புஸ்தகத்திலே எங்களுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே இதை கேட்கிறவர்கள் கேட்கப் போகிறவர்கள் யாருடைய பெயராவது உடைய பரிசுத்த புஸ்தகத்தில் எழுதப்படாமல் இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அவருடைய பெயரை நீர் எழுத நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீ சீஷர்களை தேடுகிறீர், எங்களிடத்திலிருந்து கனிகளை எதிர்பார்க்கிறீர் சுவாமி. ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஆண்டவரே நாங்கள் உம்மோடு தனியாக நேரம் செலவிடுவதை ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து அப்படி இருக்கத்தக்கதான கிருபைகளை நீர் தர நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. தனி தியானத்திலே நாங்கள் உம்மோடு நெருங்கி இருக்க வேண்டும். 24/7 உம்முடைய பிரசன்ஸ் எங்களோடு இருக்க வேண்டும். எப்படியாக மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளே சுவாமி, அதுபோல ஆண்டவரே எங்களை விட்டு எந்த மனிதனும் எடுத்து போடாத ஒரு நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. எப்படியாக தாவீது தன் காலத்திலே உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு ஊழியம் செய்து நித்திரையடைந்து பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டது போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் உமக்கு முன்பதாக உத்தமமாக இருக்கட்டும் சுவாமி. இந்த மண்பாண்டமாகிய சரீரத்திலே ஆண்டவரே நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நாங்கள் பிடித்து கொள்ள எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கென்று ஒரு நோக்கம் உண்டு, உமக்கென்று ஒரு சித்தம் உண்டு ஆண்டவரே. நாங்கள் முழுவதுமாக உலகத்தோடே நாங்கள் கம்பேர் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, ஒரு ரேட் ரேஸ்ல நாங்கள் இணைந்து விடாதபடிக்கு கர்த்தாவே நாங்கள் உம்மோடு ஓட வேண்டும் சுவாமி. கர்த்தாவே உம்முடைய பலன் எங்களோடு கூட இருக்கட்டும். பின்னானவைகளை மறக்கவும் ஆண்டவரே. அநேக காரியங்கள் அந்த கசப்பான அனுபவங்கள் இருந்தால் ஆண்டவர், இந்த ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ்ல யாராவது பிடிக்கப்பட்டிருந்தால் கர்த்தாவே, ஃபெயிலியர்ல யாராவது கடந்து சென்றிருந்தால் கர்த்தர் நீர் அதை ஆண்டவரே அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து போட்டு ஆண்டவரே அதற்கென்று நீர் சரி பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்னானவைகள் எங்களுக்கென்று முன்னதாக வைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே வாழ்க்கை, அந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், ஓ லார்ட் லெட் இட் பி த பெஸ்ட் ஃபார் யுவர் கிங்டம் சேக் லார்ட். இந்த எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்க்கையானது ஆண்டவரே உடைய ராஜ்யத்தின் மகிமைக்காகவும் உடைய வார்த்தையின் விருத்திக்காகவும் உலகமெங்கும் பயன்படுத்தப்பட எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களை இந்த ஓட்டத்திற்கு அழைத்திருக்கிறீர். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு என்று நாங்கள் பார்த்தோமே சுவாமி. ஆண்டவரே பந்தய பொருளின் லக்கை நோக்கி தொடரத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு, இந்த உலகத்தை நாங்கள் கடக்கும் போதும் அடுத்த ஸ்டெப் சுவாமி பரலோகத்திலே நாங்கள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரே நீங்கள் இரண்டாம் வருகை இருக்குமானால் கர்த்தாவே அதிலே நாங்கள் காணப்பட வேண்டும் கர்த்தாவே. நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் ஆண்டவரே. பரலோகத்தை குறித்ததான ஒரு சிந்தையோடு நாங்கள் வாழத்தக்கதான கிருபைகளை தாரும். ஹெவன்லி சிட்டிசன்ஸாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் சுவாமி. கர்த்தர் அந்த தைரியத்தையும் அந்த கிருபைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதத்தின் ஆசீர்வாதங்களாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆல்ரெடி நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க சுவாமி. எபேசியர்களை நாங்கள் வாசிக்கிறோம், அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்று நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தரலாம். இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஆண்டவர் உலகத்தாரின் கண்களை குருடாக்கி இருக்கிறான் சுவாமி. அவர்களுடைய கண்களை திறக்க எங்கள் ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து தாங்க சுவாமி. கண் திறக்கிற ஊழியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஸ்தோத்திரம், பலப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், உடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இன்னுமாக கர்த்தாவே இதை கேட்கிற கேட்க போகிற உடைய பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பாதுகாத்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தமாகவே பாதுகாத்து கொள்ளும். சுதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.